அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமானுடைய பண், அதாவது ஈமான் முதிர்ச்சி அடைந்து வருகிற நேரம், ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணும், ஈமானுடைய சுவை அனுபவிப்பதற்கு எங்க பார்வையில நாங்க நினைப்பேன், அவர் நிறைய தொழுவார், நிறைய நோன்பு பிடிப்பார், அவர் ஈமானின் உச்சகட்டம் என்று ரசூலுல்லாஹ் பேசவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? மனதுக்குரிய அந்த இன்பத்தை அடைவதற்கு அவருடைய மூன்று பண்புகள் வர வேண்டும் என்றார்கள். இந்த மூன்று பண்பையும் திணிக்க இயலாது, அல்லாஹ்வுடைய நல்லடியாரை திணிக்க இயலாது, ஆனால் அதுவாக வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, ஒரு மரத்தில் எப்படி காய் தானாக வருமோ அப்படி இந்த பண்பு வரும். ஈமானுடைய சுவையை மூன்று பண்புகளுடையவர்கள் அடைவார்கள். ரசூலா சொன்னாங்க, முதலாவது பண்பு என்ன? அவர்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை போன்று நேசத்துக்குரியவர்கள், பாசத்துக்குரியவர்கள், முஹப்பத்துக்குரியவர்கள் வேற யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு யாரு முதலாம்? அல்லாஹ் வேணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் வேணுமா? இதுதான் அவருடைய கல்வி தேடக்கூடிய அன்பாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதை எப்படி சொல்லலாம் தெரியுமா? சாதாரணமாக ஒரு சகோதரர், ஒரு நாள் நான் ஃபுட் செட்டிக்கு போயிருந்துக்கிறேன், திடீரென்று ஒருவர் வந்தார். அவர் என்னிடம் சில காலங்கள் படித்திருக்கிறார். வந்து திடீரென அவருடைய குடும்ப விஷயங்களை பற்றி நான் கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்கிறேன். அவர் என்னோட பேசினார், நிஜமாக நான் வளர்த்தெடுத்த பிள்ளையா? உண்மையை சொல்லுங்கள், எங்கள் குடும்ப நலமும் உங்களுக்கு தெரியும். நான் வளர்த்தெடுக்கப்பட்டவரா இல்லையா? பெரிய பணக்கார குடும்பம், அவங்க எக்கச்சக்கமான வசதிகள் இருக்கு, இவருக்கும் நிறைய வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்திருந்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்பொழுது நான் நிஜத்தை சொல்ல வேண்டும், அவருக்கு தெரிந்து விட்டது, அவரை நான் சொன்னேன், இதுதான் உங்களுடைய நிலைமை, இதுதான் குடும்பம், உங்க குடும்பம் சொல்லலையான்னு கேட்டு அவருக்கு விஷயத்தை சொன்னேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவு சொத்துகளும் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னுடைய நிஜ தாயை நான் பார்க்கணும், அவர்களை பார்க்கணும், என் கல்வி ஏங்குது, என் கண் கலங்குது, எங்க உமா எங்கே இருப்பார்களோ தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வளர்த்தெடுக்கப்பட்ட புள்ளி அவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு புள்ளைக்கு தன் தாயை பார்க்க வேண்டும் என்று இந்த கண்ணு எப்படி தேடுதோ, இந்த கல்வி எப்படி துடிக்குதோ, நிஜமாக என்னை பெற்றவர்கள் யார், அவங்க எங்க இருப்பாங்க, அவங்க என்ன சாப்பிடுறாங்க, ஏன் என்னை அவர்களுக்கு வளர்க்க முடியல, ஒரு கல்பு துடிக்கிறதை நான் பார்க்கணும் என்று ஒரு ஈமான் தாரிக்கு, தன்னை படைத்தவன், தாய் சுமந்தவன், அவருக்குரிய அத்தனை கண்ணியத்தையும் கொடுக்கணும், தன்னை படைத்தவனை பார்ப்பதற்கு இந்த கண்ணு தேடும். அது ஈமானுடைய உச்சகட்டம். அல்லாஹ்வுடைய அவனோட வாழுவதற்கு இந்த ஈமான் தேடும். யார் உனக்கு நெருக்கமாக, உனக்கு நெருக்கமாக, உன் அருகாமையில் நீ என்னை படைத்தவன், எனக்கு இந்த பண்பை தந்தவன், என் கண்ணை வடிவமைத்தவன் யா அல்லாஹ். ஒரு தாயை எப்படி ஒரு பிள்ளை நேசம் கொள்ளுமோ, அல்லாஹ்வுடைய நேசம் எப்படிப்பட்ட நேசம்! அல்லாஹ்வுடைய அல்லாஹ் உங்களை நேசித்தால் இந்த உலகத்தில் யாரும் அப்படி உங்களை நேசிக்க முடியாது. அல்லாஹ் உங்களை நேசித்தால் இந்த உலகம் சேர்ந்தாலும் அப்படி உங்களை நேச முடியாது. இந்த கல்பு அந்த பாசத்தை பறிக்கொடுத்து விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேசத்தால் மதிமயங்கி விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், காதலிப்பார்கள், அந்த காதலிக்கிற பெண் யார் எவர் என்று எதுவுமே தெரியாது. அதிகமான இளைஞர்கள் ஏமாறுவார்கள், யுவதிகள் ஏமாறுவார்கள், ரெண்டு பேரும் நல்லவர்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சைத்தானியத்தால் வளர்க்கப்பட்டவர்களாக இருப்பார்களே. அல்லாஹ்வுடைய அந்த காதல் நேரம் பாருங்க, அதுக்கு மதிமயங்கினா அங்க வெள்ளம் அப்பா அவனுக்கு தெரியாது, அங்க பெரிய நெருப்பு எடுத்தது அவனுக்கு தெரியாது. காலையில் எழும்பினால் காதலி என்று ஜிக்கர் பண்ணி கொண்டு எழும்புவான், ராத்திரி தூங்கினால் காதலியை பற்றி நினைத்துக் கொண்டு தூங்குவான். அவன் கீழே உழுந்து விட்டான், அவனுடைய கால் உடைந்து விட்டது, முதல் முதலில் கால் உடைந்தது ஞாபகம் வராது, என் காதலிக்கு தெரிந்தால் எப்படி என்று நினைப்பான். அல்லாஹ்வுடைய அவனுக்கு ஒரு பணம் கிடைத்து விட்டது, பணம் கிடைத்தால் இதனால் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டான், என் காதலிக்கு என்ன வாங்கி கொடுப்பதை நினைப்பான். அதுதான் காதலில் கல்பு மயங்கினால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எதுவுமே அவனுக்கு தெரியாது, காதலியோடு பேச கிடைத்தால் அதை விட இன்பம் வேறு எதுவும் இல்லை. அவனுக்கு போய் சொல்லுங்கள், வீடு தருகிறேன், வீடு வேணாமப்பா, நான் இளைஞன், ஒரு பேக்கை போட்டுக்கொண்டு ஒரு போக்கு கடையில் உட்கார்ந்து தூங்கி விடுவேன், எனக்கு என் காதலி வேண்டும் என்று கேட்பான். பில்டிங் தருகிறேன் என்று சொன்னால் அது திருமணத்துக்கு பிறகுதான், வீடை எப்படி கட்டுவது, ரூமை எப்படி கட்டுவது, பிள்ளைக்கு போதுமா போதாத, இளைஞன் அதெல்லாம் யோசிக்க மாட்டான். ஒரு பேக்கை போடுவான்,
or Basikadile, out of Tunguan, India, out of Tunguan. I want to Kivendi and the Kadal. Allah would in a lady Argale, Allah Rabbul Izzat in Oregatil Padito or Mani than a key, in or Mani than Ode, or Anbay Vita and the Anbin Teaway Unarta Padigranerum. I want you pretty Madima in ground of Sindhi to Parpa the Kusulagrain. I want Yede Vira, then they petted the Tahapan Tai in Vidagran and the Kadal Vernaman by the Kah. Allah would a Kadalal and Madima in Ginal. Padita Rabbudi Pasatal and Kankalanginal. Allah Blessed Tavan in Erikinal Wallahi Halavatul Iman. Iman would a sui other than Allah would in a lady early. Iman would a sui and dal other than Adanal Madima in Ginal. Avan Yerevale Elimbinipan. Yerevade Kadesi Pagil Lorum Tungu Argil. Avan Yerevon or a Pesa Virumbuan. Yerevon or a Kunjikulava Virumbuan. And the Yerevale Lorum Kanat the Metasgil. And the Madri and a Sogusodi. Thirdly, Anbu Mane we order Tungar and Aram. I would a Mudhi Elumba Parkum. Yerevade Sindhane Yerevan Mudalwan at the Kavandi Vutan. Yenudi Adiyar Liliari and Adam Katpati and Yerevan Katkaran. Allah Rabul Azad. Zul Arishil Majid one they would done. Fa'al Lima Yurid one they would done. Yid Kumelian Nal Tunga Mudiadi. Allah Kadamaya Kavili. Allah Kadamaya Kavili. Ni and Neighborum Binal. Ni Elumba Ba. You're not a Persian Gran Allah. And the Adian. Tanudi Tali Valikira the Vidagran. You're even not a Persian Vendamin by the Katayara Gran. Allah would in a lady Argle. Avan one the Karamia and the Gran Yarab. Yen name Mani Tivudia Allah. Yen a Kavalikati. You know that till you put in a Nali Kaliki Vendamin. எனக்கு சொல்லி தெரிய அல்லாஹ் வத்தக்குல்லா வயுஅல்லிமுக்கும்ல்லா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழி காட்டுவான் அல்லாஹ் உங்களுக்கு கற்று தருவான் இறைவா எனக்கு படித்து தா என் குடும்பத்தோடு நான் எப்படி நடக்க வேண்டும் இறைவா நடு நிசியிலே இரவின் கடைசி பகுதியில் எல்லாரும் சைத்தான்கள் சைத்தான் கூத்து போட்டவர்கள் இரவின் முந்திய பகுதியில் அவர்கள் கூத்து போடுவார்கள் எழும்பி நிப்பார்கள் 2 மணி 3 மணி வரைக்கும் முழிப்பார்கள் ஆனால் இறைவுடைய கடைசி பகுதியில் எல்லாரும் ஆங்காங்கே தூங்கி விடுவார்கள் மூமின் விழிக்கும் நேரம் அந்த நேரம் உலகமே தூங்குற நேரம் மோமீன்கள் மட்டும் விழித்து தனியாக கடமையாக்கப்படவில்லை அந்த இறைவனுடைய நேசத்தை பாராட்டுவார்கள் அந்த பாசத்தை உணர்த்துவார்கள் எல்லாரும் தூங்குற நேரம் இந்த உலகத்திலே தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டவர்கள் எழும்புவார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இப்படிப்பட்ட மனிதர்கள் உண்டா ஹலாவத்துல் ஈமான் மதீனாவிலே ரசூலுல்லாஹி இதை பேசுகிறார்கள் சஹாபாக்கள் அனுபவிக்கிறார்கள் இந்த சுவையை உங்களுடைய குடும்பத்தார் என்னுடைய குடும்பத்தார் நானும் நீங்களும் சுவைத்தால் வல்லாஹி ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதைவிட வேற இன்பத்தை இந்த உலகத்தில் காண முடியாது இதைவிட வேற இன்பத்தை பெற முடியாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கல்பின் இன்பம் கல்பு அன்பால் மதிமயக்கப்பட்டால் ஒரு வாப்பா அவருடைய கல்பு தன்னுடைய பிள்ளைகள் மீது உள்ள அன்பால் மதிமயக்கப்பட்டிருக்கிறது புள்ள ஐசியூல ஏண்டா அவருடைய சொத்து அவருக்கு ஞாபகம் வராது அவர் ஓடுகிற வாகனம் ஞாபகம் வராது வேறுது கொட்டும் அவருடைய சாப்பாடு அவருக்கு ஞாபகம் வராது அந்த கல்பு அந்த அன்பால் மதிமயக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய அன்பால் மதிமயக்கப்பட்டால் வல்லாஹி இந்த உலகத்திலே அந்த வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கை